நண்பர். அவர் வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம், நாளைக்கு தமிழ்நாட்டில் பணம் இருக்கிற எவ்வளவு கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, ஏன் அவங்க தன்னுடைய வீட்டில் இன்னொரு விவேகானந்தர் சிலையும் பாரத மாதா சிலையும் வைக்க கூடாது? இந்த பாஸ்கர் தாஸ் இருக்கிறவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். பாஜக மாநில தலைவர் நான் கூட வரலாம், ஏதாவது அதிர்ச்சியா இருக்கா? இல்லைங்க, அதாவது பாரதிய ஜனதா என்பது இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியில ஒரு பிரான்ச் மேனேஜர் இல்லை, என்னென்ன கட்சியை மூடிட்டு போயிடுவாங்களா இங்க? என்ன உங்களுக்கு தலைவர் இல்லாத உங்களுக்கு என்ன நஷ்டமாயிடுச்சிங்க? தமிழ்நாட்டில் டெய்லி கார்த்தால ஒரு பேட்டியை கேட்டுட்டு மீம்ஸ் போடணுமா? வருவாங்க, சரியான தலைவர் வருவாங்க. ஏன் எச் ராஜா வரலாம், நயினார் நாகேந்திரன் வரலாம், நாலஞ்சு பேர் பேர் இருக்கு, யார் பேர் இருக்கோ அவங்க வருவாங்க, அவ்வளவுதானே. இந்த டெல்லி தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் அந்த முடிவெடுப்பார்கள். என் பேர் இருக்கு உடனே எங்கே இது ஆவணம்னு கேட்டுறது, என் பேர் அங்க இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பட்டியலில் இருக்கு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் இரண்டுமே முடங்கி போய் அப்படியே செயலிழந்து இருப்பதற்கு ஒரே காரணம் சுயநலம் மிக்க அகந்தை பிடித்த விஷால் அவர்தான். அதாவது சினிமாலேயே அடிப்படையான ஒரு விஷயம், தன்னை விட வயது முதிர்ந்தவர்களை நாம மரியாதை செய்யணும்னு இருக்கு. அந்த மரியாதையே கொடுக்க தெரியாத விஷயத்தை விஷால் செஞ்சாரு. இப்ப தயாரிப்பாளர் சங்கத்தில் இத்தனை வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டு சேர்த்த 13 கோடி ரூபா சொத்தை சுவாகா பண்ணிட்டார். ஒரே ஒரு கச்சேரி, இளையராஜா கச்சேரி பண்ணி நஷ்டத்தை ஏற்படுத்திய ஒரே ஒரு தயாரிப்பாளர் விஷால் மட்டும்தான். அவர் படம் 2-3 எடுத்தாங்க, அதுவும் ஓடலை. ஏன்னா சாபம், சாபத்தை வாங்கிட்டு யாரும் சினிமாவில் இருக்க முடியாது. நடிகர் சங்கத்திலையும் அதே தான், தம் ஃப்ரெண்டுக்கே கான்ட்ராக்ட் கொடுக்கறது, ஃப்ரெண்டுக்கே வந்து அந்த இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது. நாளைக்கு அந்த பில்டிங் விழுந்ததுன்னா, ஏற்கனவே அந்த பில்டிங் நடிகர் சங்கத்தில் 5 கிரவுண்டு கார்பரேஷன் ரோடு இருக்குங்கிறாங்க. இத்தனை பத்திரிகையாளர்கள் ஏன் அதை கேட்கவே மாட்டேன்றீங்க? இன்னி வரைக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற, அதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற வீடு, அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டில் 1947-74 வரைக்கும் கொடுத்த பிளானில் உங்கள் வீட்டுக்கு இடதுகை பக்கம் ஒரு 30 அடி ரோடு போகுது அப்படின்னு இருக்கு, அந்த வீட்டுக்கு வலதுகை பக்கம் 30 அடி ரோடு போகுதுன்னு இருக்கு. எங்கே அந்த ரோடு? நடிகர் சங்கம் திருடலப்பா, காக்கா தூக்கின்னு போயிடுச்சா? கார்பரேஷன் ரோடு இல்லை, இவ்வளோண்டு ரோடு போனால் கூட அப்படியே கத்துறீங்க. ரஜினிகாந்த் பேசினா நாள் முழுக்க விவாதம் பண்றீங்க, உங்களுக்கு அக்கறை இல்லையா? தமிழ்நாட்டில் டி நகர்ல ஒரு 5 கிரவுண்டு நிலத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்க கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு அக்கறை? குற்றம், குற்ற பரம்பரைங்கிறீங்க, ராத்திரி 10:30 மணிக்கு அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள், இது சாரி குற்ற பரம்பரைங்கிறது தப்பான வார்த்தை, அதில் வந்து அந்த குற்றங்கள் நடந்ததை பற்றி ஒரு நிறைய தலைப்பில் பண்ணுறீங்க, குற்றம் நடந்தது என்ன அந்த மாதிரி, அதில் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபாலோ அப் பண்ணணும் இல்லையா? ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அபகரிக்கப்பட்டிருக்கிறது நடிகர் சங்கம், அதை அபகரிச்சிருக்காங்கன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கன் என்பவர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை போட்டு கேஸ் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வழங்குறாங்க. அதாவது தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு அதுக்குள்ள பில்டிங் கட்டி முடிச்சிருவாங்கிற நம்பிக்கை. இது என்னத்த சொல்றது சொல்லுங்க? இப்போ என்ன சொல்றாங்க, சரியான ஆவணம் கொடுக்கலன்றாங்க. அவங்க கொடுத்துருக்காங்க, அது ஒரிஜினல் பிளானே கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் தான் ரோடு போகுதுன்னு. அதை விட என்ன ஆவணம் வேணும்? அந்த நிலம் வாங்கினவரே ஆவியாக வந்து பதில் சொல்கிறோமா? இது அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அதுக்குள்ளே இவங்க 160,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டிட்டா. ஏழை நலிந்த நடிகர்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உனக்கு எதுக்கு 160,000 ஸ்கொயர் ஃபீட்டு? நீ 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லது செய்ய முடியாதா? வரவங்க எல்லாருமே அதற்குள்ள உட்காந்து ஏதோ பெரிய லாபம் சம்பாதிக்க பார்க்குறாங்க. இவங்க சம்பாதிச்சிட்டாங்க ஏற்கனவே. எந்த விஷயமா இருக்கட்டும் கான்ட்ராக்ட் ரமணாவுக்கு கொடு அப்படிம்பார். ரமணா என்ன பெரிய இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்டா? கிரிக்கெட் மேட்சுக்கு நடத்தினாங்க, மேக்கப் செலவு, கிரிக்கெட் மேட்சுக்கு நல்லா கேட்டுக்காங்க, மேக்கப் செலவு 6 லட்சம் ரூபா. யாருக்கு மேக்கப் போட்டாங்க? பேலுக்கா, பேட்டுக்கா, யாருக்கு போட்டாங்க? ஸ்டெம்புக்கு போட்டாங்களா? ஒரு அறிவு வேணாமா? யாருக்கு? கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு யாராவது மேக்கப் போட்டு விளையாடுவானா? அவங்க தான் எல்லாம் உருட்டி தடவி நம்ம பார்த்தோமே. நாம் எதற்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், சமுதாயம் நல்லா இருக்கணும். ஒரு ஏழை வந்து
ஒரு பசிக்காக ஒரு பண்ணை திருடிட்டு அவனை பிடிச்சி 6 மாசம் ஜெயிலில் போட்டுட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவன் வந்து திருடிட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பாவம் நல்லவர் தான் விஷால், என்னமோ தெரில இப்படி சொல்ற விஷால் தண்டிக்க. விஷால் இந்த இடத்த திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவர் படம் அத்தனையும் தோல்வி அடையும். இது அத்தனை பேர் சாபம், இது அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்று 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு எக்ஸாமை கேன்சல் பண்ணது என்பது ஒரு பொறுப்புள்ள பெற்றோர் என்ற முறையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு நீங்கள் வந்து ஒரு மராத்தான் ரேஸ் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னா அதுக்கு 1 மாசம் முன்னாடி டெய்லி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடி 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 பண்ணினாதான் அந்த 5 கிலோமீட்டர் உங்களால் ஓட முடியும். எந்த எக்ஸாமுமே வைக்காம தடக்குன்னு 10வதுல போய் ஒரு எக்ஸாம் வச்சா வச்சுக்கோங்க, கை நடுக்கத்துலேயே அந்த பசங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. இப்போ என்னாச்சு சொல்லிட்டாங்களா? 5வது ஃபெயில் ஆகிட்டா அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தை விட்டு எடுத்துருவேன் சொன்னாங்களா? இங்கே கூட இப்போ தனியார் இப்போ பள்ளிக்கூடங்களில் 6வது வரைக்கும் எக்ஸாம் கிடையாது, 6th ஸ்டாண்டர்டில் தான் எக்ஸாம் ஆரம்பம். ஆனால் பசங்களுக்கு எப்போ அறிவு வளர வேண்டாமா? பசங்க அறிவு வளரணுன்னு அவங்க என்ன பொழுது போக்குற இடமா அது? அங்கே போய் பள்ளிக்கூடத்தில் போய் தூங்குறதுக்கு அப்பந்தான் உருப்படாது போயிட்டான். பசங்களாவது நல்லபடியாக வளரலாம்ல, உடனே சொல்லுவீங்க அப்துல் கலாம் வந்து கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கலையா, சகாய ஐஏஎஸ் படிக்கலையா, எதையாவது சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் படித்தா அதில் 2 பேர் பேர் சொன்னீங்கன்னா அது பேர் எக்ஸப்ஷன்னு பேர். இது வந்து தவறான முடிவு. இது எதிர்கால குழந்தைகளுடைய மன வளத்தை பாதிக்கக்கூடிய செயலாக இருக்கும். அவர்களை ஒரு பொது தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடிய மனோபாவம் மாறிப்போச்சுன்னா நஷ்டப்படுறது யாரு? பெற்றோர்கள். இந்தி வேணா இந்தி வேணா இந்தி வேணான்னு திமுக அப்படி கத்தினாங்களே, ஏன் ஸ்டாலினோட உறவுகாரங்க நடத்துற அத்தனை பள்ளிக்கூடத்துலையும் இந்தி சொல்லி கொடுக்குறாங்க, அதுவும் 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி தராங்க. அப்படின்னா என்ன நினைக்கிறார் ஸ்டாலின்? தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டக்கூடிய பணக்கார இந்தி கத்துக்கலாம், ஏழை மக்கள் இந்தி கத்துக்கூடாது, ஏழை மக்கள் இங்கிலீஷ் படிக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு குவார்டர் வாங்கிக்கினு பிரியாணியை வாங்கிக்கினு திமுக ஓட்டு போட்டு நாசமா போகணும். இதானே ஸ்டாலினுடைய எண்ணம். நான் சொல்கிறேன், உங்கள் பையன் கான்வென்ட்ல படிக்கிறானா? ரொம்ப சந்தோஷப்பா, நல்லா படிக்குவேன், ஏதாவது ஃபீஸ் வேணுமா நான் கட்டுறேன்னு நான் சொல்லுவேன். ஐயோ கார்பரேஷன் படிக்க, கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிக்குவேன் அப்படின்னா எப்படி சரியாகும்?